எங்க இருக்கிற பெண்கள், எங்கோ இருக்கிற பெண்களை குறித்து இங்க வந்து முகமதத்தில் என்ன செய்யறாங்க, வர்ணனை செய்யறாங்க. புருஷன் மனைவி பேசுறது ஆபாசமா, எங்க இருக்கிற பெண்ணை பற்றி இங்க வந்து சொல்றது இவங்களுக்கு ஆபாசமா தெரியல. அது பாருங்க, ஒரு முறை ரெண்டு முறை சொல்லி இருந்தா பரவாயில்ல, எப்போ குரான் படிச்சாலும் அப்படியே நூற்றுக்கணக்கான வசனங்கள் என்ன வருது, இதுதான் வரும். ஒரு சிலதை மட்டும் நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. அவர்கள் பார்வை கீழ் நோக்கியதாகுமா, இப்போ அவங்களே எப்படி அவங்க எப்படி சுத்தமா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அடுத்து அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இங்க கண்ணை பற்றி சொல்லியிருக்குன்னு சொல்றாங்கல்ல, அல்லாஹ் அந்த பெண்களை பார் கண்ணை பற்றி இங்க வர்ணிக்கிறாரா இல்லையா, வர்ணிக்கிறான். சரி, அந்த பெண்களிடம் இதற்கு முன் எந்த மனிதனும் ஜிங்களும் உடலுறவு கொண்டிருக்க மாட்டாதான். அதனுடைய 55, 56, 74 வசனத்தில் இந்த கருவிகள் வருது. பாருங்க, எங்கோ இருக்கிற பெண்களை குறித்து இங்க வந்து அடிக்கடி இந்த என்ன செய்யறான், வர்ணிக்கிறான். அந்த பெண்கள் இப்படி இருப்பாங்க, இப்படி எல்லாம் சொல்லுது பாருங்க. அந்த பெண்கள் மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளை போல் இருக்கும். எப்படி இருக்குமா, பெண்கள் முட்டைகளை போல் இருக்குமா, எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாங்க பாருங்க. இந்த ஆபாசம்னு சொல்றல, ஒரு புருஷன் ஒரு மனைவி உட்கார்ந்து பேசுறது உங்களுக்கு ஆபாசம் தெரியுது. எங்க இருக்கிற பெண்களை குறித்து இங்க வந்து வேற ஒரு அந்நிய பெண்ணை குறித்து ஒரு இறைவன் என்று சொல்லுகிறவர் எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாரு, இது எவ்வளவு பெரிய ஆபாசம். அந்த பெண்கள் சம வயதுடையவர்களாக இருக்கும். எப்படி இருக்குமா, சம வயதுடையவர்களாக இருக்கும். இந்த கருத்தின்படி சம வயதுடையவர்கள் என்று அந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் சம வயது என்ன சொன்னா சரி, இல்ல இங்க இருந்து போறாங்க பாரு இவங்க நேற்று சொன்னாங்கல்ல நாங்க அதுக்காக தான் அல்லாஹ் நம்புறோம், அங்க போன எங்களுக்கு 72 பெண்களை கிடைக்கணும், அவங்களோட கூட நல்ல திளக்குள் இருக்கணும், அதுக்குதான் போறோம்னு சொன்னல. இவங்களோட வயசுக்கு ஏற்றபடியா கொடுக்கலன்னா இவர் 90 வயசாகி இங்க இருந்து போனா அப்ப அவருக்கு அங்க 90 வயசா கிடைக்கும். அந்த பெண்கள் கண்ணியரும் ஒத்த வயதுடையவருமாக இருப்பார்கள். அந்த பெண்கள் கண்ணியர், இந்த அல்லாஹ்வுக்கு இந்த கன்னி பெண்களுடைய சிறப்பு இவங்களை வந்து என்ன செய்யறாங்க, வர்ணிக்கிறாங்க. நல்ல கேருங்க, இது நிறைய காரியங்கள் இருக்குது. உயர்ந்த முறைகள் உள்ள கன்னி பெண்களே அந்த அங்கு கிடைக்கும். 78:33 நல்ல உயர்ந்த முறைகள் உள்ளது கிடைக்குமா. எங்க இருக்கிற பெண்கள் முளைய குறித்து, தொடையை குறித்து, அவங்களுடைய கண்களை குறித்து இப்படி பட்டியலில் நிறைய போகுது. அந்த பெண்கள் வெண் முத்துகளை போலவும் பவளத்தை போலவும் இருக்கும். அவர்கள் கண்ணழகிகளாக இருக்கும். அவர்களுடைய கண்கள் நீண்ட கண்களாக இருக்கும். இன்னும் நிறைய சொல்லி கொண்டு போகலாம். 52:20 இது இந்த வசனம் எல்லாம் இல்லைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. 55, 58, 56, 75 இதுல எல்லாம் இந்த வசனம் வருது. இன்னும் நூற்றுக்கணக்கான வசனங்கள் என்ன இருக்குதுன்னா, எங்கேயோ இருக்கிற பெண்களை குறித்து இங்க வந்து எப்ப பார்த்தாலும் இங்க என்னதான் நடக்குது, இந்த வகி வகின்னு வருது இல்ல, வகின்னு என்னதான் வந்து பேசுது, ஏய் நீ எனக்கு சேவை செய்யறா, உனக்கு நான் என்ன செய்யறேன், அங்க இப்படி இப்படி தரேன், நல்ல பெண்களை தரேன், அவங்க மூளையெல்லாம் நல்ல பெருசா இருக்கும், அவங்க கண்ணெல்லாம் இப்படி இருக்கும், இதுதான் ஒரு அல்லாஹ் வந்து செய்யற ஆபாசம் இல்லையா. இது அர்த்தம் பாருங்க, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி பாருங்க, இது கிடைக்கணும்ல, கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். நீங்க இங்க சரவணாலோ விவேகலோ போனா கிடைக்காது, அல்லாஹ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பாருங்க. இது 9:111 அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுடைய உயிர்களையும் பொருட்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சுவனவதி தருவதாக கூறி நிச்சயமாக விலக்கி வாங்கி கொண்டார். சுவனவதி தருகிறேன்னு சொல்லி நம்பிக்கையாளர்களோட உயிர்களையும் பொருட்களையும் வாங்கி கொண்டானா. அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்து எதிரிகளை கொள்வார்கள் அல்லது கொல்லப்பட்டு இறந்து விடுவார்கள். இவ்விரு நிலைகளிலும் அவர்களுக்கு சுவனவதி தருவதாக தௌராத்திலும் இன்ஜிலும் குர்ஆனிலும் அல்லாஹ் வாக்களித்து தன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை விட வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவது யார் வருங்க, அடுத்து கவனிங்க. ஆகவே நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்த வர்த்தகத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். எது நீங்க செய்த இந்த வியாபாரம் இருக்குது பாரு, உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய உயிரெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு அங்க இத்தனை பெண்களை தரேன்னு சொன்னல, இந்த நல்ல வியாபாரம் இது, இதை குறித்து நீங்க நல்ல மகிழ்ச்சியாரு, அங்க நல்ல பெரிய மொழியுள்ள பெண்கள் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு யார் இது சொல்றது, ஒரு இறைவன் சொல்றான், ஒரு மனுஷன் சொல்றது ஆபாசமா, புருஷன் பொண்டாட்டி பேசுறது ஆபாசமா, புருஷன் பொண்டாட்டி பேசணும், அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்க கூடாது, அடுத்தவன் புருஷனை பார்க்க கூடாது, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கோ அப்படி நல்லா இருந்துக்கணும் தான் வேதம் சொல்லுது, அதுல எந்த தப்பும் இல்லை. நீங்க பேசுங்க அன்பான சகோதரர்களே. இப்ப கடைசியில முந்திரி அவர்கள் சொல்லும் போது வெளிப்படுத்த விசேஷம் 5:5 மேற்கோள் காமிச்சு இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியா இருக்கிறத குறித்து அவர் கேள்வி ரொம்ப நக்கலா சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்கு உதாரணங்கிற பேர்ல ஒரு பெரிய காமெடி சொன்னாரு. பத்சேபாளுடைய அந்த புருஷன் யாருன்னு சொன்னா யோவாபா. அதுக்கு
அவர் சொன்ன நல்லா கவனிச்சு போதே தெரியும். பரிசேபாட புருஷன் என்னத்தையாவது அடிச்சு விடணும். அதுல செல்லப்படுறது செய்தி என்னங்கிறத சொல்றதுக்காக ஒழுக்கமா படிக்காம சொல்ல செய்தி. அந்த தாவீதை குறிச்சு ஏன் ஆண்டவர் சொன்னாரு? அவன் தப்பு செஞ்சதுனால சொல்லல, தப்பு செய்த பிறகு மனம் திரும்பி கடவுளிடத்துல ஒப்பு கொண்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து அவன் வந்தான் என்று சொல்லப்பட்டது. அவ்வளவுதான் அங்க. அப்படிப்பட்டதான ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிற விஷயத்துல அவன் யாரு யார் சோர்களே. அதாவது நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு பதில் சொல்கிறேங்கிற பேரில் எப்படி நீக்க அப்படியே போகிறாங்க பாருங்கண்ணே. விபச்சாரத்தில் போய் ஒரு விபச்சார பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி பிள்ளைய பேருன்னு இருக்குது. அவரை படிச்சுட்டு பேசிங்கிற வார்த்தை ஒரு வார்த்தையே இல்லாமல் பைபிளை படிக்கிறாராம், அந்த வார்த்தையே இல்லாமல் போகிறார். நான் படிக்கும்போது அந்த வார்த்தையை படிக்கிறேன்ல, இந்த வார்த்தை இல்லைன்னா பைபிள் இருந்து இந்த வார்த்தையை எடுத்து காட்டுங்கன்னா சொல்லணும். இந்த வார்த்தையை மட்டும் விட்டுட்டு எப்படி எப்படி டேக் அப் கொடுக்குறான்னு பாருங்களேன். சரி, அடுத்து அவங்க ரெண்டு மூணு தடவை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. யாரோ கக்கி போட்டதை இவங்க எடுத்து சொல்கிறாங்க. கக்கி போட்டதுதான், அதுக்காக பதில் சொல்லுங்களேன். இது கூட பதில் தெரியலையே அவங்களுக்கு, கக்கி போட்டது கூட பதில் தெரியலைன்னா என்ன? கேவலமாக உங்கள் மக்கள் உங்கள் கேவலமாக நினைப்பாங்க, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்து அவங்க பெரியவர் ரொம்ப முயற்சி பண்ணுறாரு குரானில் எப்படியாவது ஆபாசத்தை காட்டணும். மறைத்து வைக்கப்பட்ட முட்டையை போல ஆனா முயற்சி பண்றாரு, வரமாட்டேங்குது. என்ன செய்ய? இருந்தாலும் வரும். நாங்க சவாலா சொல்லுறோம், நீங்கள் இல்ல, உலகத்துல எவனாலும் அப்படி ஒரு சட்டத்தை அப்படி ஒரு ஆபாசத்தை கொண்டு வரவே முடியாது என்பதை நேத்து நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். உங்களாலையும் முடியாது, யாராலையும் முடியாது, தனி விஷயம். அடிக்கடி தலைப்புக்கு தாண்டி போய்கிட்டே இருக்கிறீங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்லத்தான் செய்வோம். நீங்க என்ன தலைப்பு மாறி போனாலும் இந்த பைபிளுடைய ஆபாசம், அசிங்கம், முரண்பாடுகள், இங்க இருக்கக்கூடிய வேதத்துக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை புட்டு புட்டு வச்சுக்கிட்டே இருப்போம். எங்க தலைப்பு நீங்க அந்த வேதம் இல்லை என்பது நிரூபிக்கணும். அதை நிரூபிச்சதுக்கு பின்னால்தான் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவோம். சுவிசேஷம் குறித்து சொல்லியிருந்தோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா அர்த்தமே தெரியல. இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய ஆய்வு அறிவு ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. தமிழில் உள்ள ஒரு சாதாரண சொல்லு, நற்செய்திங்கிற அர்த்தத்தை பெருசாக கண்டுபிடிச்சி தெரியாமல் சொல்கிற அளவுக்கு உள்ள பூமியினுடைய ஆழத்தில் கிடக்கிற புதை பொருள் ஒன்று இல்லை இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. பொதுவாகவே அறிவுடையவர்களுடைய மத்தியில் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் புழக்கத்தில் எப்படி பயன்படுத்தப்படுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும்ல. அகராதியில் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னா புழக்கத்தில் எப்படி பயன்படுத்தப்படுது. இது எல்லா மொழியிலையும் ஐயா கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போல் சார் கூட பாடம் நடத்தினாங்க. ஒரே வார்த்தை ரெண்டு விதத்தில் பயன்படுத்தப்படலையா, ரெண்டு அர்த்தத்தில் வரலையான்னு கூட கேட்டாங்க. வரத்தானே செய்யும். புழக்கத்தில் பயன்படுத்துறது ஒன்று, அகராதியில் பயன்படுத்துறது ஒன்று என்ற பொருட்கள் பயன்பாடெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. சுவிசேஷம் என்றால் அதனுடைய நேரடி பொருள் நற்செய்தி தான், இல்லைன்னு நாங்கள் மறுக்கலை. ஆனால் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துறீங்க? மத்தேயுவின் சுவிசேஷம், மத்தேயு சொன்ன நற்செய்தி அர்த்தமா? மத்தேயு அது ஒரு புத்தகத்துக்கு, ஒரு தொகுப்புக்கு, ஒரு வேதத்தினுடைய தொகுப்புக்கு நீங்கள் பயன்படுத்தலையா? லூக்கா என்ற அதனுடைய தொகுப்புக்கு பயன்படுத்தலையா? யோவான் சுவிசேஷம் என்று ஒரு தொகுப்புக்கு பயன்படுத்தலையா? அதையெல்லாம் பயன்படுத்துற மாதிரி அதே அர்த்தத்தில் இதையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டோம். இதுல என்னமோ அறியாம இருக்குது என்று மறுக்கிறார்கள். அதுல ஒரு அறியாமையும் இல்லை, அறிவு தான் இருக்கிறது. ஆரம்பத்தில் கேள்வி கேட்டோம், கத்தோலிக்கர்களுடைய வேதத்திற்கும் புரட்டஸ்டன்டுகளுடைய வேதத்திற்கும் இடையில இவ்வளவு வித்தியாசம் இருக்குது, அதை சேர்த்தது யாரு, நீக்கினது யாரு என்பது குறித்து ஏராளமான கேள்விகளை முன்வைத்தோம். அது குறித்து அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. வேற ஆசிரியரின் புத்தகத்துக்கும் இயேசுவின் புத்தகத்துக்கும் குறித்து கேள்வி எழுப்பியவர்கள் இந்த மாதிரி பல்வேறு ஆயிரக்கணக்கான வசனங்கள் விடுபட்டு போயிருக்கிறதே, இதுல எது புத்தகம்? நூற்றுக்கணக்கான வருஷங்களாக ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க அதை வேதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வேதம்னு நாங்கள் படிக்க போற நேரத்தில் அது வேதம் இல்லைன்னு சொல்றீங்கள, நீ ரெண்டு எது வேதம்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இருக்கிறது என்பது குறித்து கேள்விகளை முன் வச்சோம். அந்த விஷயங்களுக்கும் நீங்க பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. அதே நேரத்தில் இந்த மாதிரியான சுவன விஷயங்களை சொல்லிட்டு சவால் வேற விடுறீங்க. ஆரம்பத்திலே சௌர் சொன்னார் மாதிரி இதெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவியலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் ஒத்துக்கொள்கிற விஷயத்தையே கேள்வி கேட்கிறதையும் மரபாக வைத்திருக்கிறீர்கள். ஒத்துக்கொள்கிற விஷயத்துக்கு எதுக்கு கேள்வி? இதையெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவியலாம் ஒட்டுவோம். ஒட்டு இதுல என்ன, இதுல என்ன ஆபாசம் இருக்கிறதா? சுவனத்து இன்பங்கள் குறித்து ஒட்டி கொண்டுதான் இருக்கிறோம், அடித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆபாசம் இல்லாத அற்புதமான இலக்கிய நயத்தோடு சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் உங்களுடைய கேள்விக்கு அதை ஒட்டுவோம் என்று அதை ஏற்றுக்கொண்டு பதில் தருகிறோம். அடுத்து மேலும் இந்த இது குறித்து, பைபிளுடைய நூல் தொகுப்பு குறித்து வந்திருக்கிற செய்திகளை பார்க்கும் பொழுது, 1971 வெளியிடப்பட்ட கொலின்ஸ் வெளியீடான RSV பைபிளில் வந்திருக்கிற ஒரு செய்தி, அதில் என்ன சொல்கிறார்கள்? இது அதனுடைய முன்னிலையிலே தொகுப்பிலே கொடுக்கிறார்கள். இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு நூல்களின் ஆசிரியர்கள்
யார் என்றே தெரியவில்லை என்றொரு ஒப்புதல் வாக்குமூலத்தை தருகிறார்கள். இது ஏதோ முஸ்லீம்கள் நாங்கள் எங்கள் தரப்பிலிருந்து எடுத்து வைக்கிற வாதம் இல்லை. கிறிஸ்தவர்கள் அதை அச்சிடுகிறவர்கள், அதை விநியோகிக்கிறவர்கள், அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களே தொகுத்து அந்த பைபிளுடைய முன்னுரையிலே குறிப்பிடுகிறார்கள். இதுல பல பேர் பல செய்திய பல புத்தகங்கள் சேர்ந்திருக்குது. இந்த புத்தகத்தை எழுதுறது யாருமே தெரியல. யார் என்ற அனாமதேயங்கள் வழியாக வழங்கப்பட்டது எப்படி இறைவேதமாக இருக்கும்? பெரிய பட்டியலே அதில் அவர்கள் போடுகிறார்கள். சாமுவேல் முதலாம் நூல் ஃபர்ஸ்ட் சாமுவேல் குறித்து சொல்லிவிட்டு இதனுடைய ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை என்று அதில் சொல்ல போடப்பட்டிருக்கிறது. அதே போல இரண்டாம் சாமுவேலை பற்றி போட்டுவிட்டு இதை எழுதியவர் யார், இதனுடைய ஆசிரியர் யார் தெரியவில்லை என்று அதிலே போடப்பட்டிருக்கிறது. முதலாம் ராஜாக்கள் அதனுடைய ஆசிரியர் யார் தெரியவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. இரண்டாம் ராஜாக்கள் யார், அதை எழுதியவர் யார், அது குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. எஸ்தர் ஆகமத்தை பற்றி அதை அதனுடைய ஆசிரியர் யார் தெரியவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. இப்படி யார் என்றே தெரியாத அனாமதேயங்கள் வழியாக வருவது. இதில் நீங்க மார்க்கு லூக்கா மத்தேயு பற்றி சொல்லும் பொழுது கூட ஆவியின் உந்துதலால் என்று சொன்னீர்களே, யார் என்றே தெரியாதவர்களுக்கு என்ன உந்துதலா, யார் எழுதியது, எப்படி எழுதினார்கள், எந்த விபரமும் இல்லாத ஒரு விஷயம் எப்படி இறைவேதமாக கடவுளின் வார்த்தைகளாக இருக்க முடியும் என்பதற்கு நீங்கள் பதில் தர வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா சோதனங்களே, இன்னொரு பாட்டுல இருந்து போட்டு நார் நாரா கிளியில்னு கிழிச்சோம், பதிலே சொல்லாம இப்ப வந்து என்னவா என்ன வச்ச வாதத்தை மறந்துடும் நினைச்சிட்டு இருக்கா போல. அப்படி நினைச்சுதான், அதாவது வந்து காலையில கேட்டுக்கிட்டு பதில் சொல்லாம இப்ப என்ன பதில் சொல்றாருன்னா, அது மனவாளியன் இருக்கா இல்லையா நாலாவது அதிகாரத்துல. அதனால பொண்டாட்டியும் புருஷனும் இப்படித்தானே செய்வாங்க, அதுதானே சொல்றாங்க, இது என்ன தப்பா? சரி, அப்ப நீ என்ன செய்யனா இதை வந்து ஓபன் டிக்ளேர் பண்ணி எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு வெளியிட்டு இருக்கீங்கல்ல, நீ எப்படி பெட்ரூம்ல தான் பண்ணுவீங்களா இல்ல ஓபன் ஹால் தானா உங்களுடைய பிள்ளைங்க மத்தியில? என்ன புருஷனும் கொண்டாட்டியும் செய்யறோம், இது யாரும் பார்த்தா என்ன தப்பா? என்ன ஒன்லி ப்ளூ பிலிம் தானே ஓட்டிருக்கீங்க, ப்ளூ பிலிம் வந்து வாசிக்கிறதும் அதை பாக்குறதும் ஒண்ணுதான்னு சொல்லுவீங்களா? அப்ப எப்படிப்பட்ட கேவலம் பாருங்க, இது மனவாளியா? ஏதாவது கொஞ்சமாவது வந்து அந்த கர்த்தருடைய பயம் இருக்கின்றதா? சுத்தரவா இல்ல. ஏன் எட்டாவது அதிகாரத்துல தெல்ல தெளிவா வருது, என்ன வருது, நீ என் உடன்பிறப்பாக இருக்க கூடாதா? என் உடன்பிறப்பா இருந்திருக்கலாமே, என் அன்னையிடம் பால் குடித்த என்னுடைய கூட பிறந்த சகோதரனா இருந்திருக்க கூடாதா? எதுக்கு உன்னை பார்த்த இடத்துல எல்லாம் முத்தம் சொல்லுவேன, கிஸ் அடிப்பேன் நானு, நீ வந்து இப்படி அன்னியான ஆகி போயிட்டிய, நீ மட்டும் இந்த மாதிரி இருந்தேன்னா உன்னை கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல வச்சே செஞ்சிருப்பேனே, என்ன இது? மனவாளியும் புருஷனும் பொண்டாட்டியும் பேசுறாங்க, நீ எப்படிதான் மனைவிடத்துல பேசிக்கிறோம் அவங்கள, என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, அக்கா தங்கச்சியோட இந்த மாதிரிதான் பேசுவீங்களா? கேவலம் இல்லையா? இப்படிப்பட்ட கேவலத்தையா வேதம் என்று வைத்துக் கொண்டு என்னன்னு கேட்டா, இப்படிப்பட்ட கேவலமாக வேதம் அப்படின்னு கேட்டோம்னு நிரூபித்து விட்டோம், இந்த கேட்டீர்களா சொன்னீர்களே, இதை வைத்து நிறுவனமாக இருக்கிறது. இதுதான் பதிலுங்க, எப்படிப்பட்ட கேவலம் பாருங்க, அதுக்கு அடுத்து பாருங்க. அதே மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, திசை திருப்பக்கூடிய வேதத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி என்னன்னா, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பைபிள் இறைவேதம் இல்லை என்பதை ஒத்துக்கொண்டாங்க. எப்படின்னா உன்னத பாட்டு பற்றி நம்ம சொன்னோம், சொன்னதுக்கு அப்புறம் தான் பதில் வருது, அது வரையும் வரல. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆர்டர் வந்திருக்கு, ரொம்ப போட்டு கிளப்பிட்டு இருக்கலாம், பதில் சொல்லு இல்லைன்னா வர்றது கட்டாயிரும், முதல் சொல்லாத வர்றது கட்டாயிரும்னு எச்சரிக்கை செஞ்சிருப்பாங்க, அதனால பேசவே இல்லை. அதை போட்டு ரொம்ப கிளறதுக்கு அப்புறம் இப்ப எதையா ஒன்று சொல்லுன்னு சொன்ன உடனே இறைவேதம் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி? அது கணவன் மனைவி மட்டும்தான் படிக்கிறது, எல்லாரும் படிக்கிறது இல்ல, கணவன் மனைவிற்கு உரியது, கணவன் மனைவி மட்டும் படிக்கிறது பைபிளா காமசூத்ரா, கணவன் மனைவி மட்டுமே படிக்கக்கூடிய வாசகங்கள் காமசூத்ரா. அப்ப உங்கள் பைபிளை நீங்களே, அது இறைவேதம் இல்லை காமசூத்ர புத்திர புத்தகம் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். அன்பிருக்கிற சகோதரர்ல பாத்தீங்கன்னா பைபிள்ல ஒரே அங்கங்க நிர்வாணம், அங்கங்க ஆபாசம், அங்கங்க விந்து, இந்த மாதிரி ஃபுல்லா படிக்கும்போது எவ்வளவு வசனங்களை எண்ணி அள்ளி காலில் படிக்கும், இன்னும் முடியல எங்களுக்கு, ஒரு நாள் பத்தாவது போல இது, இன்னொரு நாலு நாலு நாளும் சரக்கு இருக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமா இருந்திருக்குது. இதுல வேற வந்து பாத்தீங்கன்னாக்கா கடவுள் வந்து அதை இலக்கியமா சொன்னாரு. யாத்திரகாமம் 20:26 நீங்க பாத்தீங்கன்னாக்கா கடவுள் என்ன சொல்றாருனாக்கா, பலிபீடத்தண்டெல்லாம் கட்டிட்டு எங்கிட்ட வரும்போது நீ நிர்வாணம் மூடாதவனாய் வர வேண்டும், ஏய் அம்மனமாதான் வரணும், ஜட்டி போடாம வரணும். இனி இவங்க இந்த சபையில இன்னைக்கு பின்பற்றுவாங்களா? காலையில யாத்திரகாமம் படிச்சாரு, சரி அது ஒண்ணு இருக்குது. அடுத்தது பாருங்க எசேக்கியல் 16:16 எதை பார்த்தாலும் அது அந்த நகரத்தை சொல்கிறது, இது அதை சொல்கிறது, கடைசியில் நீதியைத்தானே சொல்கிறது, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது, நீங்க முழுசா படிக்க வேண்டியதுன்னு ஃபுல்லா செக்ஸ் படத்தை போட்டுட்டு கடைசியாக இந்த போன்று நடந்து கொண்டால் உங்களுக்கு எய்ட்ஸ் வரும், கடைசியில நல்ல கருத்து சொன்னாங்க, கண்ணில் தண்ணி வச்சு ஒத்திக்குவீங்களா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா எசேக்கியல் 16:24 பாருங்க, எவ்வளவு ஒருத்தர் விபச்சாரி செய்யறா ஒதுங்கி போய் மூதேவின்னு உற்ற வேண்டியதானே,
நீ சகல வழிமுறையிலும் உயர்ந்த மேடைகளை கட்டி உன் அழகை அறிவிப்பாக்கி வழிபோக்கர் யாவருக்கும் உன் கால்களை விரித்து உன் வேசித்தனங்களை திரளாய் பெருக பண்ணி. இதை ஒரு விஞ்ஞான காலை விரிக்காம விபச்சாரம் வேசித்தனம் பண்ண முடியுமா? பாரியா எப்படி சொல்லுது உன் நீ அப்புறம் என்ன செஞ்ச அங்க ஆண் குறி பிரித்த கரெக்டா அப்படி இருக்கிறவங்களை பார்த்து தேடுன ஃபுல்லா இந்த மாதிரியான ஆபாச வர்ணங்கள் எல்லாம் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணல. இதோ உன்னை சம்போகம் பண்ணின உன் எல்லா காம விராகளையும் நீ நேசித்த யாவரையும் நீ பகைத்திருக்கிற அனைவரையும் நான் கூடி வர செய்து சுற்றிலும் அமரச் செய்து உன் நிர்வாணத்தை எல்லாம் காணும்படி உன் நிர்வாணத்தை அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்து ஒன்னு பாவடை தூக்கி நிர்வாணத்தை காட்டுறது தப்பு பண்ணிட்டு அவனை நிர்வாணமாக்கிடுவேன். ஏய் நீ நிர்வாணமா போட, நீ நான் ஜட்டி போடாம போ, பலிவீட்டு தண்டைக்கு வந்தா வணங்க வந்தா ஜட்டி போடாம நிர்வாணமாவா, இப்படி எல்லாத்தையும் நிர்வாணமாவா, நிர்வாணமா போ, நிர்வாணமா கொடு, நிர்வாணமா செய்வேன், நிர்வாணமா பண்ணுவேன். இன்னையா கடவுளாயது, இது இறைவேதமே இல்ல, நல்லா நிர்வாணமாவது. அதே மாதிரி யாக்கோபினுடைய மகிமையின் மீது சத்தியமாக கடவுள் வந்து சத்தியம் போட்டான்னு சொன்னோமா, யாக்கோபினுடைய மகிமை யாரு தெரியுமா? அவரும் கடவுள் தான், அதை தான் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நமக்கே விளக்கமா. அதுல என்ன இருக்கு, கடவுள் வந்து ஏசையா 8:13 எடுத்து பாருங்க, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயம், அவரே உங்கள் அச்சமாயிருப்பார். அப்போ உங்க பயத்தின் மீது சத்தியமா நான் சொல்லுவேன், என்னங்க இப்படி அநியாயம் பண்ணிருக்கீங்க, அதுவும் கடவுள் தாயா உங்களுடைய ரெண்டு, அதுவும் கடவுள் தயா அப்படின்னு இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கறதுக்கு பேரு தான் சிறந்த பரிசுத்த வேதாகமமா. அதை பாத்துக்கிறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லக்கூடிய முன்னறிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டுபாக்கூர் முன்னறிப்பா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்க, யோவான்ல 19 இயேசுவை வந்து சிலுவையில ஏற்றி கொலை பண்ணதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்படுது இந்த மாதிரி வந்து அவரை சிலுவையில ஏற்றி ஆள் காலி ஆயிட்டாரு, செத்து போனவனையும் அவரை வந்து இடுப்புல குத்துறாங்க, குத்தி தண்ணி வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியில பார்த்தா ஆளு காலி டெட் பாடி ஆயிட்டாரு, அவருடைய எலும்பு மட்டும் உடைக்கலையா, எலும்புகள் முடிக்கப்படுவதில்லை என்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொருட்டு இப்படி நடந்தது. என்ன தீர்க்க தரிசனம் முன்னாடி உடைக்கப்பட்டுச்சு தெரியுமா? அதை வாச்சிங்களா? சங்கீதம் 34:19 எடுத்து படிச்சு பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது, அவனுடைய எலும்புகளை இறைவன் பாதுகாப்பார். அவனுடைய அந்த துன்மார்க்கம் நீதி பாய்க்கிற குற்றவாளிகளை அவனும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவனுடைய எலும்புகளை அவனால் முடிக்க முடியாது. இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, யாத்திராம புஸ்தகம் 20:26 நீ நிர்வாணமாய் வரணும்னு கர்த்தர் சொன்னாராம். 20:26 எந்த பைபிள் எடுத்து படி, நான் படிக்கிறேன் பாருங்க, என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு, உன் நிர்வாணம் அங்க என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது, காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல நேர வேண்டாம் இருக்குது. உன் நிர்வாணம் அங்க காணப்படக்கூடாதுன்னு எழுதி இருக்கிறத தவிர நிர்வாணத்தோட வர சொல்லல. எப்படி எல்லாம் திட்டு தரமா சொல்றாங்க பாருங்க. ஒருத்தர் சொல்லிட்டாரு, நான் கக்கி போட்டதா எடுத்துட்டு வர்றேன்னு. அதுக்குதான் சொல்றேன், அடுத்த வசனங்கள் எல்லாம் படிக்கணும். இப்ப சைதி பிராஹிம் பிரதர் என்ன சொன்னாருன்னா, நிரூபணமாகிவிட்டது இது இறைவேதம் என்று அவரோட வாயிலே சொல்லிட்டாரு. எப்படின்னு பாருங்க, இது உன்னத பாட்டு 8:18 நீரின் தாயின் பால் குடித்தேன் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உண்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்ன நின்னிக்கவும் மாட்டார்கள். தெளிவா இருக்குது, நீ என்னோட சகோதரனா இருந்தா வெளியில உன்ன முத்தமிட்டா யாரு கேட்க மாட்டான், நானும் நீயும் கணவனும் மனைவி ஆயிடுச்சே, வெளியில வந்து முத்தமிட்டா ஐயோ இவங்களுக்கு புருஷன் பண்ணாட்டி எதுக்கு வெளியில வந்து இந்த மாதிரி பண்றாங்க கேட்க மாட்டா. அதனால அந்த பொண்ணு அப்படி கேக்குது, அதனால இந்த புருஷன் பண்ணாட்டி தான்ன்றது உண்மையாகவே நிரூபிக்கிற ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி எல்லாம் இவங்க ஆட்டம் போடுறாங்கன்னு பாருங்க. இது லூக்கா சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை படிக்கிற கவனிங்க. சுவிசேஷம் என்ன உங்களுக்கு தெரியுமா? அப்படித்தானே சுவிசேஷம்னு புஸ்தகம் இருக்குது, உண்மைதான். ஏசு புஸ்தகத்தை பிரசங்கித்தார்னு சொல்லுதான், ஏசு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இங்க பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 2:10 அதனுடைய 19 வசனங்கள், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியே உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது நற்செய்தி, இந்த நற்செய்தியை அவரும் பிரசங்கிச்சாரு, அவ்வளவுதான். அவர் அங்க தனியா ஒண்ணு எழுதணும்னு அங்க எழுதல, சரிங்களா? அடுத்தது யோவான் சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை காட்டினார். இவரு என்ன சொல்றாரு, அவருடைய எலும்புகள் எல்லாம் முடிக்கப்படல, நீதிமானுக்கு இப்படி இப்படி எல்லாம் வராதுன்னு சொல்லி படிச்சாங்க. கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி
வேத வாக்கியம் அந்த ஒரு வாக்கியம் மட்டும் நிறைவேறும்படி நடந்ததாக இந்த சம்பவம் சொல்லப்படுது. மற்ற அங்கே எழுதப்பட்டிருக்கிற எந்த காரியம் நிறைவேற வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. அதனால தெளிவா இருக்குது, அந்த வாக்கியம் நிறைவேறும்படி தான் இது செஞ்சிருக்குது நடந்திருக்குதுன்னு அவ்வளவு தெளிவா. இது இறைவனுடைய வேதம் என்றது இன்னும் நல்ல தெளிவாக நிறுவனமாய் கொண்டுதான் இருக்கிறது. தொடர்ந்து அவர் பேசுவார். சகோதரர்களே, அந்த தீர்க்க தரிசனத்திலே ஐயா சொன்ன மிக தெளிவாக சொன்னாங்க, ஏதோ ஒரு முன்னறிவிப்பு பொய்யாக்குறேன்னு சொல்லி இப்படி இப்படி அதோ என்னன்னு வாசிக்காம அதான் ஐயா சொன்னாங்க. எவனோ எங்கேயாவது சொன்ன எழுதிட்டு வராதிங்க, எடுத்துட்டு வராதிங்க, படிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளவு நேரம் நேரத்துல இருந்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் பாத்தீங்களா, அவர் கக்குனதான் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு ஆதாரமா. யாத்ராமா 20:26 எவ்வளவு தைரியமா போய் சொன்னாரு, நிர்வாணம் அம்மனுக்கு அம்மனமா வான்னு சொன்னாரா. இப்படி நீ ஆபாசமா பொய் சொன்னதுக்கு இப்ப பகிரங்கம் மன்னிப்பு கேட்கணும். நீ நிரூபிக்கணும், அந்த வசனத்துல இருக்கு நிரூபிக்கணும், நிரூபிக்க மன்னிப்பு கேட்கணும். அந்த வசனம் அப்படியே சொல்லுது, பைபிள் இருக்கிற வசனத்தை எவ்வளவு தைரியம் இருந்தா மாத்தி பேசுவீங்க வச்சு இப்ப பதில் சொல்லணும். அதுக்கு அடுத்த அமர்வுல இப்படி இருக்குதா இல்லையா வாசி காமிக்கணும். ஆமா, அது யாருன்னு பதில் சொல்லணும். இந்த ஆதாரத்தை வைக்காம அடுத்த வாரம் வைக்க கூடாது. இது நான் சொன்னது அப்ப அது அப்படி என்ன இருக்கு. அப்ப ஒரு சபையில இவ்வளவு வீடியோ எடுக்கிற இடத்துல எவ்வளவு தைரியமா இப்படி சொல்ல முடியும். அப்ப நெஞ்சால விவாதம் இப்படித்தான் போகுது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்னும் சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், கத்தோலிக்கர்களை குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கத்தோலிக்கர்கள் எப்ப இந்த எஸ்டா புஸ்தகங்களை வச்சிருந்தாங்களே, கத்தோலிக்கர்கள் 1546 ட்ரெண்ட் ஆஃப் கவுன்சில் என்கிறதான ஒரு கூட்டத்திலே மற்ற புஸ்தகங்களையும் தங்கள் இறைவாக்காக, அது உப ஆகமங்களாக, அவங்க எக்ஸ்ட்ரா கிரானிக்கல்ஸாக சேர்த்து கொண்டார்கள். அவ்வளவுதான், அவர்கள் சொல்லும் போது கூட அவர்கள் இணை வேதாகமம் என்றுதான் அதை சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். ஆகவே அந்த புஸ்தகத்திலே இருக்கு, வாசிச்சா தெரியும். ஆமா, அந்த புஸ்தகத்தை ஏன் நீங்க இல்ல சேர்த்தவன்றதான் கேட்கணும், ஏன் சேர்த்தீங்கன்னு சொல்லி அவர்கள் அந்த சபையார் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இறைவேதம் என்று அதை ஏற்றுக்கொண்டார்கள், துணை இறைவேதம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க எப்படி சில ஹதீஸ்களை நாங்க சேர்த்துக் கொடுவோம் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் இப்படி உங்களுக்குள்ள பல கருத்து படிச்சிருக்கீங்க, அவங்க அந்த புஸ்தகத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் கூடுதல் செய்தி. இன்னும் அடுத்த பல சொன்னாங்க, அல்டாபி சொல்லும் போது அந்த புஸ்தகத்துக்கு ஆசிரியர் இல்ல, இந்த புஸ்தகத்துக்கு ஆசிரியர் இல்ல, எந்த புஸ்தகத்துக்கும் ஒரே ஆசிரியர் பரிசுத்தாவியல் மட்டுமே, மற்றவர்கள் எல்லாரும் எழுத்தர்கள் தான். எழுத்தர்கள் யார் என்பது முக்கியமல்ல, வேதாகமத்தை பொறுத்தவரை எழுத்தர்கள் மறைந்துதான் இருப்பார்கள். சிலருக்கு வெளிப்படுத்தப்படும், சில எழுத்தர்கள் மறைந்துதான் இருப்பார்கள். ஆனால் ஆசிரியர் பரிசுத்தாவியார் என்பதை முதலாவது விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்னும் சில வேதாகமத்தின் சில தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுகளை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். அப்பொழுது நான் சொன்னேன், ஒரு தனி மனிதனை குறித்ததான தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாக ஆண்டுகளோடு எங்களால் சொல்ல முடியும் என்று வேதாகமம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது என்று சொன்னோம். இப்பொழுது நகரங்களை குறித்து, ஒரு பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொன்னதான தீர்க்க தரிசனம் எந்த அளவுக்கு நிறைவேறு என்பதை நாங்கள் பார்ப்போம். எருசலேம் நகரம் அது அழியும் என்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை பைபிளிலே மிக தெளிவாக பார்க்க முடியும். லூக்காவின் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்கள் நீ அறிந்திருந்தாயானால் அது நலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லி இந்த எருசலேம் பட்டணம் அடித்து நொறுக்கப்படும் என்று கிபி 37 சொன்னார். சொல்லி சரியாக கிபி 70 அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவ்விதமாக ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். அதே போல வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ எல்லா தேசங்களிலும் ஒரே நேரத்திலே நாடுகள் சுதந்திரம் அடையும், அந்தந்த நாட்களிலே சுதந்திரம் அடையும் என்கிறதான காரியங்களும் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21:29 வாசிக்கும் போது அங்கே ஒரு ஊமையை சொன்னார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அத்தி மரம் என்பது வேதாகமத்தின்படி யூத ஜனங்களை குறிக்கிறதான ஒரு தீர்க்க தரிசன சொல். அவைகள் துளிர்க்கிற போது நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்பட்டதான தேவனுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறி இருக்கிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் தேசம் அந்த நாட்களிலே சுதந்திரம் அடைகிற போது 1945 சுதந்திரம் அடைந்தது. அது சுதந்திரம் அடைகிற போது அநேக தேசங்கள் சுதந்திரம் அடையும் என்கிறதான காரியமும் அங்கே சொல்லப்பட்டது. இன்னும் நீங்கள் வாசிப்பீர்கள், ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் ஒரு தேசமாய் குடியமர்த்தப்படுவார்கள் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசனமும் பைபிளிலே சொல்லப்பட்டது. ஏசாயா என்கிற தீர்க்க தரிசனின் மூலமாக அகிமு
98 இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? அங்கே சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்டவைகளை கண்டதும் யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோ என்றால் ஒருமிக்க அங்கே குமாரனை பெற்றெடுக்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதுமில்லாமல் ஆமோஸ் என்கிற தீர்க்க தரிசியை குறித்தும் ஒரு இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாகும் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். கிபி 70 அழிக்கப்பட்டதான அந்த இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் உருவாகும் என்று சொல்லப்பட்டது. அது கிமு 287 அறிவிக்கப்பட்டது. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டுவார்கள், அவைகளை குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நடுவார்கள், அவர்கள் தேசத்தில் நான் அவர்களை வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அது மாத்திரமல்ல, எசேக்கியேலிலும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளிலிருந்து திறந்து உங்களை பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் ஏறத்தாழ 1948 மே 14 சுதந்திரமாக பெரும்பான்மையான உலக நாடுகளின் ஆதரவோடு கூட சுதந்திரம் பெற்றது. இவ்விதமாக எசேக்கியேல் மூலமாக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளின் மூலமாக சொல்லப்பட்டதான வேத பகுதிகள் அவ்வளவும் நிறைவேறின. இது நிறைவேறது நாம் என்று சொல்லல, அன்றைக்கு முதல் இஸ்ரேவேலின் பிரதம மந்திரியாக இருந்ததான டேவிட் பென்குரியன் என்ன சொன்னார், பதவி ஏற்பு நிகழ்ச்சியிலே அங்கே அவர் பிரகடனப்படுத்துகிறார், இந்த வேத பகுதி முழுமையும், அதாவது எசேக்கியேல் 37 ஏசாயா 43 வாசித்து விட்டுதான் முதல் பிரதம மந்திரி டேவிட் பென்குரியன் அவர் தன் நாட்டை பிரகடனப்படுத்தும் போது இன்று இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறுகின்றன என்று சொல்லி அங்கே சொன்னதான எசேக்கியேல் சொன்னதான அந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏறத்தாழ 2535 பிறகு துல்லியமாக நிறைவேறின சம்பவம் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமாக நம்மால் சொல்ல முடியும், இவ்வளவு தெளிவாக இவ்வளவு தீர்க்க தரிசன புத்தகங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. ஒருவேளை அன்றைக்கு எழுதப்படும் பொழுது சந்தேகம் இருக்கலாம், தேசம் எப்படி உருவாகும், 2000 பிறகு ஒரு தேசம் உருவாக முடியுமா? உருவாகும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை எழுத்துக்கு எழுத்து அப்படியே மாறாமல் நிறைவேறி இருக்கிறது. இது இறைவேதம் தான் என்பதற்கு அசைக்க முடியாத ஆதாரங்களாக இருக்கிறது. நேற்றைய தினத்தில் நீங்கள் சொன்னது போல அப்படிப்பட்ட காரியங்கள் இங்கு இல்லை, இங்கு மிக தெளிவான தீர்க்க தரிசனங்கள். இன்னும் நாங்கள் வேதாகமத்தை நிரூபிப்பதற்கு ஏராளமான காரியங்கள் உண்டு. அவற்றில் முக்கியமான ஒன்று, நாங்கள் சகோதரர்கள் காலை நேரத்தில் எடுத்து வைத்தார்கள், ஆண்டவர் இது விஞ்ஞானத்துக்கு இந்த வேத புஸ்தகத்திலே நிறைய காரியங்கள் உண்டு என்று சொன்னார்கள். அதிலே வாசிக்கும் போது ஏசாயா 40:22 அங்கே நாம் பார்க்க முடியும், அவர் பூமி உருண்டையின் மேல் இருக்கிறவர், அவர் குடிகள் வெட்டுக்குழிகளை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி, பூமியானது உருண்டையா இருக்கிறது என்று சொல்லி கிமு 700 வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வாசிக்கும் போது குர்ஆனிலேயும் மற்ற ஜனங்கள் என்னதான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, பூமியை நாம் விரிப்பாக ஆக்கவில்லையா? 78:6 பூமியை நாம் விரிப்பாகத்தான் வைத்திருக்கிறோம். எப்போ? கிபி 6 சொல்லப்பட்ட செய்தி பூமியை விரிப்பாகத்தான் வச்சிருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கிமு 700 பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது இந்த உலகமானது உருண்டைய வடிவம் உள்ளது என்பதை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு 28:25 பைபிள் சொல்கிறது, காற்றுக்கு நிறை உண்டு, அதற்கு எடை உண்டு என்று சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பழைய காலத்திலே காற்றுக்கு எடை இல்லை என்று நம்பப்பட்ட காலத்திலே வேதாகமம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது தற்காலத்தில் இந்த போக்குவரத்து தான் நாம் பார்க்கிறோம். இந்த காலத்தில் எவ்வளவு போக்குவரத்து, இது 2700 முன்பாகவே நாகும் என்கிற தீர்க்க தரிசி முன்னறிவித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாகும் 2:4 வாசிக்கும் போது, அவன் ரதங்கள் தெருக்களிலே கடகடவென்று ஓடி வீதிகளிலே இடதுசாரி வலதுசாரி வரும். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற இடது பக்கம் போக வேண்டும், வலது பக்கம் வர வேண்டும் என்று சொல்லி 2400 முன்பாக ஒரு தீர்க்க தரிசி மிக துல்லியமாய் அங்கே சொல்லியிருக்கிறான். அவைகள் தீவெட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களை போல வேகமாய் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு வெறும் மாட்டு வண்டி ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே இவ்வளவு வேகமாக பயணம் அமையும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. கிபி 200 தான் ரோமருடைய காலத்தில் தான் பெரிய பெரிய கற்களை கொட்டி சாலைகளை அமைத்தார்கள். ஆனால் இது 19 தான் மெக்கடம் என்கிற ஆங்கிலேயர் கற்களை எல்லாம் உடைத்து. அன்புடைய சகோதரர்களே, அதாவது வந்து இப்ப இது வந்து என்ன விளங்குதுன்னா, பைபிளும் விளங்கல, தமிழும் விளங்கல, அதுதான் விஷயம்.
பைபிள் தான் படிக்க தெரியல அப்படின்னு பார்த்தா தமிழும் வாசிக்க தெரியாது போல. அதாவது தமிழ்ல என்ன, தமிழ்ல தான் வாசிக்கிறேன், ஆனா இந்த தமிழ்ல வந்து எப்படி இருக்குன்னா, அந்த யாத்ராமன் சொல்லி காமிச்சமா இல்லையா, என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாத படிக்கு படிகளால் அதில் மேல் ஏறவும் வேண்டாம். நிர்வாணம் காணப்படாத படிக்கு படிகள்ல ஏறக்கூடாது, அப்ப காணும்படியும் படி படிகள்ல ஏறு, அதுதான் அர்த்தம் சரியா. அதாவது இந்த உபச்சார சந்ததியருக்கு சொன்னார்ல, உபச்சார சந்ததியர் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தா தேவடியா மோகனே அப்படின்னு அர்த்தம்னா, சந்ததியர்னு பன்மையிலும் இருக்கு உரிமையிலையா இருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாரா இல்லையா, எவ்வளவு சூப்பரான விளக்கம் பாத்தீங்களா. அந்த மாதிரியா தான் இவர்களுடைய நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா, பொய் சொல்லிவிட்டீர்கள் அதனால மன்னிப்பு கேட்க வேண்டும். நேத்து எத்தனை பொய் அவுத்து விட்டீங்க, அம்புடி கிளியிலும் கிழிச்சிருக்கிறோம், மன்னிப்பு கேட்டீங்களா அம்புட்டுக்கும். அல்லாவுடைய தூதர் மேலையும் இறைவேதத்துல இல்லாததையும் குரான்ல இல்லாததையும் எவ்வளவு அடிச்சு விட்டீங்க, அம்புடி நார் நாரா கிழிச்சமா இல்லையா, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க அப்ப வரிசையா. அதே மாதிரி இப்ப யார் மன்னிப்பு கேட்க சொன்னாரோ அவரே அண்ட புழுகள் சரியான புழுகள்ல வந்துகிட்டு கைதேர்ந்தவரா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு இது எப்படி, ஏசையால வந்து அம்மனமா அவுத்து போட்டு அலைய சொன்னது தீர்க்க தரிசியதான் சொல்லி சொல்லி வாசனை வாசனை வாசி காமிச்சோம். தெளிவா இருக்கு, தெல்ல தெளிவா இருக்கின்றது. நீ போய் உன் ட்ரெஸ் அவுத்துட்டு போ அம்மனம்மா ஓடு அப்படின்னு சொல்லி சாக்கா ஊரு வெறுங்காலோட போன்னு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, ஏசையாவை சொல்லல மக்களை சொல்லுது, கூடுதலா நமக்கு பயன் எடுத்துவார். இவரை மட்டும் அம்மனம் அலையோட சொல்லல, எல்லாரையும் சேர்த்து அலையோட சொன்னாரு கர்த்தர்னு சொல்லிட்டு இல்லாத பொய்யை இட்டு கட்டி சொன்னீர்களே. இறைவேதத்துல இறைவேதம் என்று சொல்லக்கூடிய பைபிளையும் நீ அடிச்சு விடுறீங்களே, எவ்வளவு பெரிய அக்குமோ இது, எவ்வளவு பெரிய ஒரு அட்டுணியோ. அப்ப பதில் சொல்லணும், புதுசா உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்பதான், துணை இறைவேதம் எப்படின்னு பாருங்க. புது இறைவேதத்தை இப்பதான் இறக்கிருக்கிறாங்க இவங்க, இந்த மாதிரி வந்துகிட்டு துணை இறைவேதமா எப்படிப்பட்டதுன்னு பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆசிரியர் யாருன்னு தெரியவில்லையா, எல்லாருக்கும் ஒரே ஆசிரியர் தான், யாரு பரிசுத்தாவிதான் ஒரே ஆசிரியர். ஒரே ஆசிரியரா இருக்கிறதுனாலதான் எல்லாம் ஒரே மாதிரியான பலான மேட்டரா வந்துகிட்டு இருக்கு போல. எல்லாம் மேப்படி மேட்டரா வர்றது, அவரு உள்ள ஊடு வெளியே வீடு எல்லாத்தையும் வந்து இது பண்ணி முளைகள் குலைகள் ரசம் பல ரசம் பள்ளிய பருவ கொடுப்புவேன், புடிச்சு அமுக்குவேன், நசுக்குவேன், பிதுக்குவேன், எல்லாமே வந்துகிட்டு ஒரே ஆவி. அது ஆவி அல்ல, அது பெரும் பாவி, அதை விளங்கிக்கிறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனமா அடுத்து பட்டியல் போடுறா பாத்தீங்களா, இதுல வந்து இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கேன்னு கேட்டோமா இல்லையா. ஒரு நாளைக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கீல் ஒன்பது கூட்டாடி தேவைப்படுதான்னு கேள்வி கேட்டோம். இதுக்கு வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு அலெக்சாண்டர பத்தி சொன்னதுக்கு, யோயாக்கின் ராஜாவுக்கு 8 வயசுல ராஜாவானாரா 18 வயசுல கேள்வி கேட்டதுக்கு பதில காணா, அத்திமரத்துல அத்திப்பழம் இருக்கா இல்லையான்னு இயேசுக்கு ஏன் தெரியல, அவரு கடவுளா, இப்படிப்பட்ட அலெக்சாண்டர பத்தி எல்லாம் சொல்றவருக்கு இவர் தெரியல என்று கேள்வி கேட்டதுக்கு பதில காணா. பெரும் கேவலப்பட்டு நிற்கின்றார்கள், அதை மறைப்பதற்கு இப்ப வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதை நியாயப்படுத்தக்கூடிய விதத்துல பாக்குறோம். கழுவு சாமா அளவுக்கு வந்துகிட்டு பெரிய ஜாமா வேணும்னு கேட்டதுக்கு அப்படி வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டமே பதில் சொன்னீங்களா, அது கோபத்துல 2 தடவை சொல்லி பார்த்தாரு, 3வது தடவை இப்படி திட்டினாராம். இதுதான் பதில், கேவலமான பதில் இல்லையா, இது இப்படிதான் சொல்லுவீங்களா, 2 தடவை சொல்லி பார்ப்பா கேட்கல தேவையாமே திட்டுவேன், அதுதான் அர்த்தம். அதுக்கு இயேசு வந்து இந்த மாதிரி திட்டினதுக்கு என்ன காரணம், 2 தடவை நல்லபடியா சொல்லி பார்த்தாரு கேட்கல அதனாலதான் திட்டினாரு, இதுதான் அர்த்தம். கற்பழிச்சுட்டா ஃபைன் கட்டிட்டு போக சொல்லி சொன்னாங்கன்னு இருக்கா இல்லையா, நான் ஏற்கனவே 5000 ரூபாய் கட்டிட்டேன் எவனா சொன்னா நீங்க என்ன செய்வீங்க கேள்வி கேட்டமே, வாயை திறந்தீர்களா, குழந்தையை வந்து சொல்லு பேச்சுன்னா அவங்க குழந்தையெல்லாம் கொல்லுங்க என்று சொல்லப்பட்ட செய்திக்கு பதில் சொன்னீங்களா, எலும்புகள் முடிக்கப்படுவதில்லைக்கு வந்திருக்காரு. எலும்புகள் முடிக்கப்படுவதில்லை என்பது வந்து நீதிமான் குறித்து, நீதிமானுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாது என்று சொல்லப்பட்டது, அதனால அவரை யாரும் டச் பண்ண முடியாது, பாதுகாப்பா அவன் வைக்கப்படுவான், அவனுடைய எலும்புகள் முறிக்கப்படாது. அப்படின்னா செத்து போய் எலும்பு முறிக்கலையா பாத்தீங்களா, ஆளு டெட் பாடி எலும்பு முறிக்கல, எப்படி நான் தான் சொன்னேன்ல ஒருத்தன் உன்னுடைய ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத். அதுதான் அடுத்து வந்து என்னமோ எங்களுடைய பைபிள்ல வந்து பயங்கரமான அறிவியல் சான்று இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்னே ஒன்னு எனக்கு ஒரு சந்தேகம், பூமி உருண்டன்னு பைபிள் இருக்குது, கலிலியோ இருக்கா கல்லால் அடிச்சிய அந்த ஆள் அதுதானே சொன்னான், அதை போட்டு அடிச்சு கிறிஸ்தவ உலகமே நாறி போன வரலாறுகள் உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கும் தெரியாது. அதே மாதிரி வந்து நிறைய சான்றெல்லாம் நீங்கள் அங்கே இங்கெல்லாம் காட்டுதில்ல, ஒரு இலகுவான ஒரு சான்று
உங்களுக்கு வைக்க போறேன். ரொம்ப இலேசு. நீங்க பைபிளை இறைவேதம் என்று இந்த சபையில நிரூபிப்பதற்கு நீங்க அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். இந்த சபையில பைபிள் என்பது இறைவேதம் தான் என்று நிரூபிப்பதற்கு பைபிளே சொல்லக்கூடிய ஒரு ஆதாரத்தை உங்க முன்னால வைக்கிறேன். தயவு செய்து உங்களை யாருக்காவது நம்பிக்கை இருந்தால், பைபிள் இறைவேதம் என்று உங்களுக்கு யாருக்காவது நம்பிக்கை இருந்தால் அதை நீங்க காட்டுங்க. மத்தேயு 21:21 மத்தேயுல 21:21 நீ படிக்கும்போது பாதி வசனத்தை விட்டுட்டு ஏற்கனவே ஜம்பனம் பண்ணக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன், அந்த வசனத்தை படிக்கிறேன். இயேசு அவர்களிடம் உறுதிமொழியாக, நீங்கள் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் இருந்தால் அத்திமரத்துக்கு நான் செய்ததை நீங்களும் செய்வீர்கள். அது மட்டுமல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றாலும் அது அப்படியே நடக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது இயேசு சொன்ன வார்த்தை, மத்தையில் உள்ளது. தயவு செய்து நீங்க மலையெல்லாம் பெயர்த்து கடையில எல்லாம் போட வேண்டாம். சிம்பிள் லாஜிக். உங்க டேபிள்ல செல்போன் தான் வச்சிருக்கீங்க. உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த செல்போன் கடலில் அப்படி கூட சொல்ல வேண்டாம், இந்த பக்கத்தில் கீழே விழட்டும் சொல்லுங்க, போய் விழுந்துடட்டும். அந்த பேப்பர் கப் இருக்குது உங்கள்கிட்ட, இருக்குது ஏன்ட்டு இருக்குதுல்ல, உங்களுடைய கடவுள் நம்பிக்கையின் அடிப்படை. இது நான் சொல்லல, நீங்க திரும்பவும் ஏதாவது அங்கிருந்து இங்கிருந்து பூச்சாண்டினா காட்டிட்டு கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றது, அதை வாசிச்சு அதை வச்சு சொல்றேன். உங்களுடைய நம்பிக்கை, இன்னும் சொல்ல போனால் இது உங்களுடைய கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு. அப்ப இதுல இருந்ததுன்னா உண்மையாவது மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றாலும் அது அப்படியே நடக்கும் இருக்குல்ல, அதே மாதிரி பேப்பர் கப்பே நீ வெளியில போய் விழு அப்படின்னா வெளியில போய் விழுந்துடணும். இதை செஞ்சு காட்டுங்க. அப்புறம் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா காலையில இருந்து நம்ம எடுத்து போட்டுட்டே இருக்கிறோம். என்னடா இது, வெறும் ஆபாச வரலாறு இருக்கன்னு நினைக்காதீங்க. இன்னும் முடியல, எக்கச்சக்கமா இருக்குது. இறைவேதம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக நாங்க போடுறோம். இந்த லோத்து என்ன செய்யறாருனாக்கா, ஒரு ஊரை சீர்திருத்தம் பண்ணிட்டு வராரு. தன் ரெண்டு மகளோட வந்து என்ன செய்யறாங்க, சேவாரில் குடியிருக்கிறார். குடியிருந்தவன என்ன செய்யறாங்க, அவளோட ரெண்டு மகளும் பாக்குறாங்க. இப்போதைக்கு போனா கல்யாணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும் போலக்குது, அங்கங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு நம்ம அப்பனு நம்மளே ஊத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வார்த்தை எடுத்து வளர்த்துருக்கா பாருங்க. இவரும் தீர்க்கதரிசி இல்லைன்றவாங்க, இவரையும் தீர்க்கதரிசி இல்லைன்றவாங்க. அவர் என்ன செய்யறார், ரெண்டு மகளும் முதல்ல அப்பனுக்கு ஊத்தி கொடுத்து இந்த மாதிரி போய் ஜல்சா சல்லாபம் பண்றாங்க. ஒருத்தர் அன்கான்சியஸா இருந்தா உடலுறவு கொள்ள முடியாது, ஒரு பெண் அன்கான்சியஸா இருந்தா ஒரு ஆணால் உடலுறவு கொள்ள முடியும். முதல்ல அந்த சயின்ஸ் கூட இல்ல. இதுல வேற பாத்தீங்களா, பூமி வட்டம் உருண்டை கூட சொல்லல, வட்டம் தான் சொல்லியிருக்கு, விதானம் தான் சொல்லியிருக்கு. முதல்ல இந்த ஒரு அடிப்படையான ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியல. அதுல போய் அவர் அன்பாம்படுத்தி உறவு கொண்டு வந்துடுறாங்க. வந்தவுடனே அன்றால் எந்த மாதிரி வாயாகல தின்னால தெரியல. அடுத்தது வந்தவுடனே தங்கச்சி அனுப்புறான், நான் போயிட்டு வந்தேன் மறுபடியும் ஊத்தி கொடுத்தாச்சு, இப்போ நீ போ, நம்ம ரெண்டு பேரும் பிள்ளை பெற்றெடுக்கலாம். அது இவன் ரெண்டு பேரும் போனதும் சல்லாபம் பண்ணது யாரு, அப்பா கூட ரெண்டு மகள்கள், பெத்த மகள்கள். இது என்ன, இது இது எப்படி இறைவிதமா இருக்கும். அதுல வேற துள்ளி வேறமா, இந்த கருமந்திரத்துக்கு வரலாறு வேற. அவளுக்கு பிறந்த குழந்தையுடைய பேர் இந்த மீன், அந்த அந்த பிள்ளைக்கு பிறந்த பேருடைய இந்த மீன், இவங்க தான் இந்த மாதிரியான பிள்ளைகளை பெற்றாங்க. தெளிவான புள்ளி புகரமான டீட்டெயில் தானே வரலாறு. இது இது இறைவேதமா, இது பிள்ளையை பெத்த மகளோட தந்தையோட உடலூர் கூட படிச்ச என்னாச்சு, இன்னைக்கு மேற்கத்தினால இப்படி நாசமா போயிட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து இறைவேதம் இல்லை, மனிதனை பண்படுத்த வந்தது அல்ல, நாசப்படுத்த வந்தது. இது இறைவேதம் இல்லை என்பது நாள் உறுதியாகிறது. அடுத்த சகோதரர்களே, நம்பிக்கை, பைபிளின் மீது நம்பிக்கை உள்ளவர்களால மலையெல்லாம் தள்ள முடியும் அப்படிங்கிற அவர்கள் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வசனத்தை குறிப்பிட்டு காட்டி, மலையெல்லாம் தள்ள வேணாம், பேப்பர் கப்ப முடிஞ்சா உங்க நம்பிக்கையினால தள்ளுங்கன்னு சொன்னோம். முடிஞ்சா அதை செய்யுங்க, நீங்க மலையை கொண்டு வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் சென்னை ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சா உங்க நம்பிக்கையினால விசுவாசத்தினால கொடைக்கானல் இருக்கிற மலையை சென்னை மெரினா பீச்சு பக்கம் கொண்டு இழுத்து கொண்டு வந்துட்டீங்க வைங்க, சென்னையில் உள்ள மக்கள் ரொம்ப சந்தோஷமா போயிடுவாங்க. உங்க நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் பைபிள் உண்மையிலே இறைவேதம் என்பது உண்மையாக இருந்தால் முடிஞ்சா செய்யுங்க. அடுத்து என்னன்னா, கடவுள் உலகத்தையெல்லாம் ரசிக்க வந்தவர், ரொம்ப அன்பானவர், பிரியமானவர், பிரிய வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, நவமான பாஷைக்கு ஒன்றும் பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து விழும். லேவியர் ஆகமம், இவங்களுடைய கருத்தர் எந்த அளவுக்கு மக்கள் மேல நேசமானவர் பிரியமானவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம. லேவியர் ஆகமம் அதிகாரம் 21:16 பாத்தீங்கன்னா, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் தான் மோசையை நோக்கி சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு பெரிய பட்டியல், ஆரோன்ட்ட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் சொல்லி கர்த்தர் மோசைக்கு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கிறார். என்னென்ன பட்டியல் என்பதை
உண்மையாக கர்த்தரை பற்றி நம்பக்கூடிய நடுநிலையான சிந்திக்கக்கூடிய திறன் உள்ள கிறிஸ்தவ மக்கள் யோசிச்சு பாருங்க என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் சொல்றாராம், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனம் உள்ளவன் யாரு? ஊனமானவன். ஊனம் உள்ள எவனும் தேவனுடைய அப்பத்தை செலுத்துவதற்கு தகுதி இல்லை, சேரலாகாது. அது மட்டும் இல்ல, அடுத்த பட்டியல் 18 அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. தேவன் அணுகக்கூடாது. குருடனானாலும் சரி, சப்பானியானாலும் சரி, குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, காலொடிந்தவன், கையொடிந்தவன், கூணன், குள்ளன், பூவிழுந்த கண்ணன், சொரியன், அசருள்ளவன், விதை நசுங்கினவன். இதை படிக்கிறதுக்குள்ள நமக்கு கூண் விழுந்துரும் போல இருக்கு. இதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள இங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதுவல்லாகவே நம்ம ஆயிடுவோம். அப்ப இவர்கள் யாருமே அணுகலாகாது. இவர்கள்லாம் தேவனை அணுகுவதற்கு தகுதி இல்லை, தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனம் உள்ள ஒருவரும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. இவங்கள் அந்த ஊனமுள்ள ஆட்கள்லாம் கர்த்தருடைய தகன பலிகளை செலுத்துவதற்கு தகுதி இல்லை. பைபிள் தெள்ள தெளிவாக சொல்கிறது. இதைத்தானே ஆரம்பத்தில் சொன்னோம், நீ உலகத்தையெல்லாம் ரட்சிக்க வந்தவன் சொன்னீங்களே, இதுதான் ரட்சிப்பின் லட்சணமா? கடவுளுடைய வார்த்தை உலக மக்கள் அனைவர்களுக்கும் அன்பை பொழியும்படி இருக்கும் சொன்னீங்களே. ஊனம் உள்ளவன் என்கிட்ட வராத, சொறி உள்ளவன் வராத, கூண் உள்ளவன் வராத, பூ விழுந்த கண்ணன் வராத. இப்படியாக எல்லாம் மனிதனுடைய குறையை சுட்டி காட்டி யாரையுமே வராது என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இறைவனுடைய வார்த்தையாக இருக்குமா? நியாயமான கிறிஸ்தவர்கள், நடுநிலையான சிந்தனை உள்ள கிறிஸ்தவர்கள் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக இது இறைவனுமே இல்லை என்பதைத்தான் இது உறுதிப்படுத்துகிறது. உன்னத பாட்டுல வந்து மனவாளி தான், அது புரிசு முன்னாடி தான். அன்பாழ்ந்த சகோதரர்களே, யாத்திராகமம் 20:26 கடந்த அமர்விலே வாயை திறந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வைத்து விட்டு அதற்கு சப்பை கட்டு கட்டுவதற்கு சொன்ன பதில் தான் பெரிய காமெடி. என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நீ அதன் மேல் ஏறவும் வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏற வேண்டாம் என்று சொன்னால் அது புரிஞ்சு போச்சு. அப்படின்னா நிர்வாணம் ஏறலாம் தானே அர்த்தம்? இவர்களோட பாருங்க, இப்படிதான் புரிந்து கொள்ளுதல். ஏறக்கூடாது, நிர்வாணம் காணப்படாது, ஏறக்கூடாது தெளிவாக சொல்லி இருக்க இவங்க இவங்க அறிவார்ந்த சிந்தனையோடு பதில் சொல்றாங்களாம். இப்படிதான் அவங்க லட்சணம் இருக்குங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அடிக்கடி அவர் கேட்டாரு, அத்தி மரத்துல விஷயத்தை குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அத்தி மரத்தை குறிச்சு கடவுளுக்கு இது தெரியாதா, ஆண்டவருக்கு இது தெரியாதா என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். கடவுளுக்கு தெரியத்தான் செய்யும். ஏன் ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு, கடவுள் என்ன சொல்லாமலும் புரிந்து கொள்ளுங்கள். அத்தி மரத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், அங்கே வெளியிலே இருக்கிறதான அந்த இலை இலை தலையோடு கூட பசுமையாய் காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. ஆகவே கர்த்தர் அந்த இடத்துல வந்து என்ன செய்தாராம், அங்கே இலை இலை அல்லது நடித்துக் கொண்டு கனி இருப்பது போல அவைகள் நடித்துக் கொண்டிருந்தது. எனவே கர்த்தர் அந்த அத்தி மரத்தை சபித்தார். மாய்மாலத்திற்கு கொடுக்கப்பட்டதான தண்டனை என்பது ஈஸியாக விளங்கிக் கொள்கிறது. ஆனால் இவங்க குரான்ல என்ன சொல்றாரு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நரகமே நீங்கள் நிரம்பி விட்டீர்களா என்று கேட்டது மாதிரி குரான்ல இருக்கு. இருக்கா இல்லையா? கடவுளுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டீங்களே, உங்க அல்லாக்கு தெரியுமா தெரியாதா? நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நரகமே நிரம்பி விட்டீர்களா என்று சொல்லி கேட்கிறான். அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். அடுத்ததாக நாங்கள் சொன்னோம், அந்த கலிலியா ஏன் கல்லால் அடிச்சு கொண்டாங்க, நீங்க தான் பைபிள்ல தான் தெளிவா போட்டிருக்கீங்களேன்னு கேட்டாங்க. பைபிள ஒழுங்கா படிக்காதவன் இப்படி முட்டாள்தனமான காரியங்கள் செய்வான், நீங்க செஞ்சுக்கிட்டீங்களே, அது போலதான். அந்த நாட்கள்ல அவன் படிச்சிருந்தானா ஒழுங்கு செய்ய மாட்டான். கலிலியாவை கல்ல கொண்டு எரிஞ்சது காரணம் உங்களை போல அன்னைக்கு இருந்ததாக மக்கள் தெளிவாக வேதத்தை படிக்கவில்லை. இன்னும் நீங்க சொன்னீங்கன்னா, இந்த அங்கவீனம் உள்ளவனுக்கு பிரதர் ரொம்ப 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 விவரமா பொதுமக்கள்லாம் சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த வசனத்துல மிக தெளிவாக அங்கே சொல்லப்பட்டது, நீ ஆரோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் நீ என்ன செய்வ தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. பொதுமக்கள் சபைக்குள்ள வர வேண்டாம் என்ன சொல்லியிருக்கிற இடத்துல, அங்கே ஆரோனுடைய சந்ததியார் எவன் ஒருவன் அங்கே ஆசாரிய ஊழியம் செய்கிறானோ அங்கே உள்ளதான அங்கவீனம் உள்ளவன் ஒருவனும் வர வேண்டாம் என்று ஆண்டவர் அங்கு தெளிவாக சொன்னார். ஏன் சொன்னாரு? அப்ப அது கேட்கும் போதே அங்க இடத்துல ஒரு யோசனை வருது, கடவுள் இப்படி சொல்லுவாரா, கர்த்தரே இப்படிப்பட்ட ஊனமுற்றவர்களை படைச்சிட்டு பின்ன உள்ளவரை ஏன் தடவை எடுத்தான்னு சொன்னால், நல்லா விளங்கிக்கோங்க, கடவுள் அந்த மனித சமுதாயத்தை விட்டு கடவுளை அப்புறப்படுத்தக்கூடியதான இது செயல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கர்த்தர் அங்கே சொன்னார் என்று சொன்னால், அங்கே ஆரோனுடைய குமாரனுடைய வேலை என்ன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஆசாரியனுக்கு என்ன வேலை அங்க பைபிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எண்ணாகமம் 10:8 வாசிக்கும் போது, ஆரோனின் குமாரனாய் ஆசாரியர் பூரிக்கைகளை ஊத வேண்டும், எக்காலங்களை அவர்கள் ஊத வேண்டும், இது அவளுக்கு நித்திய கட்டளையா இருக்கு என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அந்த கர்த்தருடைய சந்நிதியில் அவங்க என்ன செய்யணும் என்றால், அங்கே பலி செலுத்தப்படுகிற மிருகங்களை அவங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல கட்டைகளில் அடுக்கி இப்படிப்பட்டதான அந்த பலி மிருகங்களை அவங்க கொண்டு வந்து தீயிட்டு அவள் கொளுத்த வேண்டும். அந்த மாதிரி ஒரு முரட்டு வேலைகளை அந்த நாட்களில் இருக்கிற ஆசாரியர்கள் செய்ய வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் கூனனோ ஒரு உடல் பலகீனம் உள்ளவர்களோ இப்படிப்பட்டதான வேலைகளை செய்ய முடியாது என்று பைபிள் அங்கே தெளிவுபடுத்துகிறது. ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் மனித விரோதமான காரியம் அங்கே செய்யப்படவில்லை. அவர்களுக்கு அப்பம் உண்டு, அவர்களுக்கு என்னென்ன உண்டோ கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவ்வளவும் அங்கே உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆனா இவங்க குரான் இவங்களோட ஹதீஸ் எல்லாம் நேற்று படிச்சு காமிச்சோம், யாரெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னா மறுபடியும் சொன்னோம், அங்க இருக்கிற வெள்ளப்புழு தினம் உள்ள வரக்கூடாது, வெங்காயம் தினம் உள்ள வரக்கூடாது. ஒரு பள்ளிவாசலுக்குள்ள சொல்ல செய்தி, கடவுளை துள வர்ற இடத்துக்குள்ள வெள்ளப்புழு தின்னவனும் இப்படி தின்னவனும் பள்ளிவாசலுக்குள்ள வராதிங்க, நம்ம இடத்துல நெருங்க வேணாம், இப்படி எல்லாம் நீங்க சொல்லி வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு முடியுமா? ஏன் இந்த வார்த்தையில சொல்லுங்கன்னு தெரியல. அடுத்ததாக இன்னும் அவங்க ஒரு கதையை சொன்னாங்க, என்ன ஒரு லோத்துடைய சம்பவத்தை அவர் ரொம்ப ரொம்ப அழகா அப்படி விவரிச்சு அப்படி இப்படிலாம் கதை சொல்லிட்டு இருந்தாரு. முதல்ல பைபிள்ல சட்டம் என்ன சொல்லுதுன்னு படிங்க, சம்பவங்களை படிச்சு படிச்சு காமிச்சுட்டு இப்படி எல்லாம் பைபிள் சம்பவம் இருக்கு, இப்படி எல்லாம் பைபிள் நான் பைபிள்ல சம்பவம் இருக்கு எல்லாரும் தெரியுமே, ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது? அங்கே வேதம் சொல்லுகிறது, நெருங்கிய இனத்தாரோடு கூட நீ சேரக்கூடாது. பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டு சகோதரியோட சேரக்கூடாது, மருமகளோட கூட சேரக்கூடாது, இப்படி எல்லாம் பைபிள்ல ஏராளமான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டது லோத்தின் குமாரத்திகளுடைய அறிவீனமான ஒரு செயலை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமாக அதுவும் என்ன செஞ்சாங்கன்னா, டெய்லி நடந்திருக்கிற சம்பவம் போல அங்கு சொல்லாதபடிக்கு தங்களுக்கு பிள்ளைகள் வேண்டும் என்கிற நோக்கிலே அவள் அறிவீனமான செய்தியை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கேட்கிறீங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி எல்லாமே எச்சரிப்புக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி மனிதனுக்கு படிப்பு நேருக்கிறது, இப்படி செய்யக்கூடாது என்றுதான் அது போதிக்கிறதே ஒழிய அங்கே என்ன சொல்லி சட்டத்தை சொல்லி நீங்க சொல்லுங்க, முடிஞ்சா பைபிள் எப்படி சட்டம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்க, அது என்னங்கிறத நம்ம விவாதிச்சா சரியான முறையா இருக்குமே ஒழிய ஒரு சம்பவத்தை மேற்கோள் காண்பித்து இப்படி சம்பவம் நடந்திருக்கிறது நல்லா விளைக்கோங்க, அது கடவுள் செய்ய சொன்னாராங்கிறது கேள்வி. கடவுள் உங்க கடவுளே இப்படி செய்ய சொன்னாரு, 6 வயசு பிள்ளைய எனக்கு அலால் ஆகியிருக்கான்னு சொல்ல முடியுதே? அப்படியா பைபிள் சொல்லப்பட்டிருக்கு? சொல்லப்படல. 54 வயசுல 6 வயசுக்கு ஒரு பிள்ளைய கட்ட சொல்லி சொல்லியிருக்கு, அல்லாத ஆளால் ஆக்கிட்டான் சொல்றாரு, இது எப்படி சாத்தியப்படும்? பைபிளை பத்தி பேசுறது உங்களுக்கு எந்த விதமான தரமும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளும். அது போல சாலமோனுடைய பலதார மனத்தை குறித்து அப்ப பலர் சொன்னாங்க, அந்த பதில் விட்டு போச்சு. அந்த சாலமோனுடைய பலதார மனத்துல கர்த்தர் அங்கீரம் விளங்கிக்கணும். பைபிள் என்ன சொல்லியிருக்கு, ஒரு ராஜா சாலமோன் யாரு, ஒரு ராஜா தன் ராஜ்யபாரம் பெருகு பண்ண செய்வதற்காக அவன் பல தாரங்களை திருமணம் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஒரு ராஜா என்பவன் பல பெண்களை திருமணம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சட்டத்தை சொல்லி இருக்க, சட்டத்தை கர்த்தர் சரியாகத்தான் சொல்லி வைத்திருக்கிறார். சாலமோன் தன்னுடைய ராஜ்யபாரத்திற்காக செய்த ஒரு செயல் கடவுள் அனுமதித்தாக எப்படி கருத முடியும்? இது கடவுள் செய்தான்னு சொல்லி இது பைபிள் இறைவேதம் நிரூபிக்க முடியுமா? உங்களால நீங்க வச்ச வாதங்கள் எல்லாமே இது பைபிள் இறைவேதம் இல்லைங்கிறதுக்கான வாதமா இருக்குதா? அங்க நடந்த சம்பவங்கள் சரித்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது, அங்க நடந்த அக்கிரமங்களையும் பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, இதெல்லாம் நடந்திருக்கு, எனவே இது இறைவேதம் இல்லை. அந்த நாட்கள் நடந்த சம்பவங்களை எச்சரிப்பு உண்டாகும்படி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை மேற்கோள் காண்பித்து இது இறைவேதம் இல்லை என்று நீங்கள் நிரூபிக்கும் இப்படிப்பட்டதான சிறு பிள்ளைத்தனத்தை தான் பார்க்கிறோம். இன்னும் நீங்க பார்ப்பீர்கள் அந்த விஞ்ஞானத்தின் காரியங்களில ஒன்றை சொல்லி விடும்படி விரும்புகிறேன். இப்போது நீங்க கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு காலத்தில் இந்த பூமி எப்படி நிற்கிறது என்பதை குறித்து பலவிதமான கருத்துக்கள் இந்த கிரேக்கர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், அட்லஸ் என்கிறதான ஒரு மாவீரன் இந்த பூமியை சுமந்து கொண்டிருக்கிறான். இப்படித்தான் அந்த காலத்தை நம்பிக்கிட்டு இருந்தாங்க மனிதர்கள். இன்னும் ஆரியர்கள் என்ன நம்பிக்கிட்டு இருந்தான்னா, ஒரு பெரிய யானை தான் சுமந்து கொண்டிருக்கிறது இந்த பூமியை என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தான். இந்த அட்லஸ் என்கிற மாவீரன் இந்த தோளிலிருந்து இந்த பக்கம் பூமியை மாற்றுகிற பொழுது உலகத்தில் என்ன நடக்குது, இந்த பூமியில் நிலதிர்ச்சி உண்டாகுது என்று சொல்லி நம்பினார்கள். இந்தியர்கள் பூமாதேவி தான் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி இந்தியாவிலேயும் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது. ஆனால் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதாகமத்தில் மிக தெளிவாக டெலஸ்கோப் இன்னைக்கு எந்த விதமான கண்டுபிடிப்புகளும் இல்லாத காலத்திலேயே யோபு 26:7 வாசிக்கிறோம், அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியில விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைக்கிறார். எந்த டெலஸ்கோப்ல பார்த்தாங்க,
எந்த விஞ்ஞான எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? 3500 ஆண்டு காலத்துக்கு முன்பாக மிக உன்னதமான ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த விஞ்ஞான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க குரான சொல்லப்பட்டது பூமியை நாம் எப்படி வச்சிருக்கிறோம்? ஒரு விரிப்பாக வைத்திருக்கிறோம், பூமியை விரிப்பாக வைத்திருக்கிறோம். இந்த கருத்தின் அடிப்படையில் தான் இவங்க காபாவை நோக்கி தொழுது கொள்ள வேண்டும் என்று கட்டளை வந்திருக்கு. நல்லா கவனிங்க, ஒரு தட்டையான இடம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு மத்தியை வைத்துக் கொண்டு அதை நோக்கி எந்த பக்கத்தாலும் திரும்பி தொழுது கொள்ளலாம். ஆனால் உருண்டையான ஒரு இடத்திலே ஒரு மைய பொருளை வைத்து நீங்கள் அந்த இடத்தை நோக்கி தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னால் சாத்தியமாகுமா? சாத்தியமாக ஒரு செயல். அங்கே குரான் அடிப்படையிலே பூமி எப்படிதான் இருக்கிறது? தட்டையாகத்தான் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டதான வேதாகமத்தின் முன்னறிவிப்பு விஞ்ஞானங்கள் வியக்க வைக்கக்கூடியதாக மனித அறிவுக்கு எட்டாத அளவில் இருக்கிறதான ஒரு புஸ்தகத்தை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாத நிலையிலே, கொஞ்சம் கூட விளங்கிக் கொள்ளாத நிலையிலே, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் என்று சொல்லப்பட்டபடி இப்படிப்பட்ட ஆபாச கருத்துக்களை வைக்கிறார்கள். இது இவர்களுக்குத்தான் பின்விளைவை உண்டாக்கும் என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹலோ. ஏற்கனவே நம்ம இந்த வஹி வந்த கதையை கொஞ்சம் பார்த்தோம், எப்படி வந்து குர்ஆன் எழுதப்பட்டது, இந்த வஹி வந்த கதையை பார்த்தோம். இன்னும் இவர் வந்து விந்து இந்த ஆபாசம் ஆபாசம் சொல்லி நம்ம சையத் பிரதர் நிறைய சொல்லிட்டு வந்தார். பக்கத்தில் இருக்க ரெண்டு பேர் சேர்ந்து இது ஆபாசம் என்ன, இவங்க என்ன ஆபாசங்கிற சில விஷயங்களை நாம் அவர்ச்சியில் கொஞ்சம் எடுத்து சொல்லலாம். ஆமாம், ஹதீஸ் புகாரி 1927 பாருங்க, ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நோன்பு நோற்ற நிலையில் தம் மனைவியரை யார் நபி அவர்கள் நோன்பு நோற்ற நிலையில் தன்னை கட்டி அணைத்து முத்தமிடுவார்கள், உங்களில் தம் உணர்ச்சியை அதிகம் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் அவர்களாக இருந்தார்கள். அவர் வந்து எப்படி நோன்பு நேரத்தில் அவர் மூடு நினைச்சா கட்டி மட்டும் பிடிச்சிக்குவார். உங்களிலே யாருக்காவது அப்படி மூடு வந்து உங்களிலே யாருக்காவது அப்படி வந்து விந்து வெளிப்பட்டு விட்டால் நாங்கள் என்ன செய்யறது? இங்கேதான் அதான் கேள்வி. அடுத்து ஒருவர் தம் மனைவியை இச்சையுடன் பார்த்து அதனால் விந்து வெளிப்பட்டால் அவர் நோன்பை தொடரலாம் என்று ஜாரு இப்னு ஸயீர் கூறுகிறார். விந்து வந்தால் நீ கவலைப்படாதப்பா, நீ போய் என்ன செய்ய, உன் நோன்பை நீ வாட்ட தொடர்ந்து போ அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாருங்க 33 அது புகாரி, அதுல வருது பாரு. இறை தூதர் ஒருத்தர் வந்து சொல்றாராம், திண்ணமாக உங்க வந்து ஒரு ரெண்டு திண்ணமாக இரண்டு பேர் கருவறையில் வந்து என்ன செய்யறாரு, ரெண்டு ஆண் பெண் உறவு கொண்டாடுறாங்க. அப்ப என்ன செய்யறது, ஒரு இறை தூதர் கொடுக்கப்படுகிறார்கள். அந்த இறை தூதர் போய் பக்கத்தை உட்காந்துக்கிட்டு அங்க என்ன செய்யற வேலை நடக்கிற வேடிக்கை பார்த்துட்டு ஒரு கதையை சொல்றாரு. கருவறையில் வானவர் ஒரு பொறுப்பாளராக நியமிக்கிறான், அவர் இறைவா, விந்து இறைவா, இது பற்றி தொங்கு கரு இறைவா. அங்க உட்காந்து ஒரு கூப்பாடு ஒருத்தன், யாருன்னு தெரியல, இவங்களுக்கு சத்தம் கேட்குமான்னு தெரியல, அங்க உட்காந்து ஒரு ஆளு விந்து இறைவா, தொங்கு இறைவா, கரு இறைவான்னு அங்க உட்காந்து கூப்பாடு போயிருக்காரு. அதுக்கு அது விதி அங்கேயே விற்பது, அதை பழைத்து உயர்த்திட்டு அல்லா நாடும் போது இறைவா இது ஆனா பெண்ணா அந்த கதை எல்லாமே அங்கேயே முடிஞ்சு போயிருது. 33 சார் ரைட், அடுத்த இந்த கதைக்கு வருவோம். ஆயிஷா அவர்கள் இந்த 230 அடுத்த புகா 230 எதுன்னு சொல்லி அதை எழுதிக்கோங்க. ஆமா, ஆயிஷா அவர்கள் வந்து ஆடையில் படும் இந்திரியத்தை பற்றி நான் கேட்டதற்கு எப்படி அந்த அம்மையிட்ட போய் கேட்கறாங்க, இப்ப அந்த ஆடையில விந்து விந்து விந்தினாங்களே, இப்ப அந்த கதைக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஆடையில் பட்ட விந்த குறிச்சு ஒரு கதை கேட்கறாங்க, ஆடையில் பட்ட இந்திரியத்தை எப்படி கழுவுன்னு. அதுக்கு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க, நபி அவர்களின் ஆடையில் பட்ட இந்திரியத்தை நான் கழுவுவேன், அந்த ஆடையோடு நபி செல் அவர்கள் தொழுவதற்காக செல்லுவார்கள், கழுவிதால் ஏற்பட்ட ஈரம் அவர்கள் ஆடையில் ஆங்காங்கே காணப்படும் என்று கூறினார்கள். எப்படி போகும்போது தொழுவருக்கு போகும்போது ஆடையோடு பட்ட இந்திரியத்தில் ஆங்காங்கே அந்த இந்திரியத்தில் எப்படி இருக்கும் தொட்டு கழுவுனது பார்க்குமா, ஏன் தண்ணி வெளியிச்சுட்டு வந்திருக்காங்க, வேட்டி பேட்டில் செக் பண்ணா தெரியாது, வேட்டி பேட்டு பார்த்தா தெரியும் அதுக்கு எப்படி ஏன் பைப்பில் கழுவுறாங்களா இல்லையான்னு. சரி, அடுத்து புகார் 297 சரி, அடுத்து இந்த வை இறங்குது இல்லையா, இந்த வையை வச்சு எப்படி ஓதுறது, 297 வை இறங்குது எப்படி ஓதுறாரு பாருங்க. எனக்கு மாதவி 297 எனக்கு மாதவிடா ஏற்பட்டு இருக்கும் போது நபி செல்லு அவர்கள் என்னுடைய மடியில் சாய்ந்து கொண்டு குரானை ஓதுவது வழக்கமாகவே கொண்டு இருந்தார்கள், வழக்கம் ஆயிஷா அறிவித்தார்கள். இடம் பார்த்தீங்களா, என்ன இடம் பார்த்தீங்களா, எங்க மாதவிடை மடியில் படுத்துக்கொண்டு ஓதுவார்களா, ஓதுவதற்காக இடம் இல்லையா, அது விசேஷமா அது வழக்கமாக கொண்டு இருந்தார்கள் மாதவிடை ஏற்பட்டு இருக்கும் போது காலத்தில் தான். எதுக்கு ஆபாசம் எது? அன்பிருக்கிய சகோதரர்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேடு கெட்டத்தனத்தை சொன்னோம், மகள் போய் அப்பங்கிட்ட போய் இப்படி பண்ணியிருக்கிறாளேன்ட்டு. அது வந்து கடவுளுக்கு விருப்பம் இல்லை, அவங்க செஞ்சாங்க, அது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. எங்கே வந்தது அந்த வசனத்தில்? அது வந்து இவங்க செஞ்சாங்க எனக்கு பிடிக்கல இது மாதிரி நீங்கள் செய்யாதீங்க, எங்கேயாவது அந்த வசனத்தில் இருக்கா? ஆரம்பத்துலேருந்து பார்த்தா அவர் இங்கே அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் பண்ணாங்க, இங்கே வந்தாங்க, சோவாரில் தங்கினாங்க, இந்த சம்பவம் நடந்தது, அதோட அது விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன செய்யறது, அவங்க காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அவங்க கடவுளையும் அவங்க தீர்க்க தரிசியும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாலோமனுக்கு 300 பொண்டாட்டி 700 பொண்டாட்டி அவன் பையனுக்கு இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது, ஓகே. கடவுளை இதை ஆதரிச்சாரா? நீங்கள் சொல்லிட்டு விவாதத்தை முடிச்சுங்க, பைபிள் 20 மில்லியன் சொல்லிட்டு சொல்லிடுங்கட்டாரு. பைபிளை படிக்காமே வராங்க. என்னைக்கு தான் நம்மகிட்ட நல்லா பைபிள் படிச்சு வந்து விவாதம் பண்ணுவாங்களோ நமக்கு தெரியல. 2 சாமுவேல் 12 அதிகாரம் குறிச்சுக்குங்க.
கடவுளை இதை ஆதரிக்கல, அவனாதான் ஒப்பாட்டி வச்சுக்கிறான், அவனாதான் எல்லாம் வச்சுக்கிறான், அதான் அவங்க வாதம். ரெண்டாம் சாமுவேல் 12:8 இவர் உரியாவுடைய பொண்டாட்டி ஆட்டை போட்ட உடனே கடவுளுக்கு கோவம் வருது. ஏண்டா உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியில் கொண்டாந்து போட்டேன், சரியா?